ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த த்ரீ வீல் ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட அன்பாக்சிங் அண்ட் இதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி அண்ட் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு அட்டைப்பெட்டியில் தான் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஒரு பாக்ஸில் ஒரு அட்டைப்பெட்டி வச்சு கொடுத்துருந்தாங்க. பபுள் ரேப்போ இது கவரோ எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து ஃபோல்டு பண்ணி மடித்து தான் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்மளே வந்துட்டு ஈஸி அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அசம்பிளின்னு எதுவும் கிடையாது, ஜஸ்ட் அது ஃபோல்ட் பண்ணியிருந்ததை நம்ம நிமித்திக்கலாம். அந்த நட்டை வந்துட்டு நம்ம லைட்டாக தூக்கி விட்டுட்டு ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக நிமித்திக்கலாம், அவ்வளோதான் இருந்தது. ஸோ நம்ம வந்துட்டு எங்கேயாவது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாலும், இல்லை போர்ட்டபிளாக எங்கேயும் கொண்டு போகணுன்னாலும் நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ அதோட ஹேண்ட் பார் வந்துட்டு எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா, அதுவும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பட்டன் லாக் ப்ரெஸ் மாதிரி தான் இருந்தது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஹோலில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அது லாக் ஆகிக்கிறது. ஸோ அவ்வளோதான், ஹேண்ட் பாரும் செட் பண்ணியாச்சு. வேறு இதில் வந்துட்டு அசம்பிள் பண்ணுறதுக்குன்னு பெருசாக எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி அவங்களே அசம்பிள் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. பிரேக்கு, பெல்லு எல்லாமே வந்துட்டு அவங்களே அசம்பிள் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது 3 இயர்ஸ் சைல்டுலேருந்து 7 இயர்ஸ் கிட்ஸ் வரைக்கும் யார் வேணால் ஓட்டலாம். வேணால் நம்ம வந்துட்டு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி யார் வேணால் ஓட்டிக்கலாம். இதோட பிரேக் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி வீலுக்கு கனெக்ட் ஆகிருந்தது. ஸோ பின்னாடி வீலுக்கு தான் கனெக்ட், அந்த பிரேக் வந்துட்டு ஒர்க் ஆகிற மாதிரி. இதோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் கூட பிளாஸ்டிக்கில் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சேன், பட் இது வந்து மெட்டலில் வந்துருந்தது. ஸோ கண்டிப்பாக 30 kgs வரைக்கும் வெயிட் தாங்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக குவாலிட்டியாக தான் இருந்தது. சீரியஸாகவே நான் பிளாஸ்டிக்கில் தான் வரும்னு நினச்சேன் அந்த பாடி, பட் மெட்டலில் இருந்தது. அண்ட் இதோட வீல்ஸை பார்த்திங்க அப்படின்னா, முன்னாடி ஒரு வீல், பின்னாடி 2 வீல்னு இருக்கும். அதுவும் எல்இடி லைட்டோடு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நார்மலாக ஓட்டும் போதுன்னு பார்த்திங்கன்னா இந்த லைட்டுமே வந்துட்டு வரவே கிடையாது, பட் இந்த மாதிரி நம்ம ஸ்பீடாக சுற்றும் போது வந்து லைட் வந்தது. ஸோ ஸ்பீடாக ஓட்டினா தான் இந்த லைட் வரும் போல், பட் நார்மலாக குழந்தைங்க ஓட்டும் போது வரல. இதோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 லெவல் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவுமே எப்படின்னா ஈஸியாக நம்ம வந்துட்டு பண்ணுற மாதிரி தான், ஈஸியாக நம்மளை குழந்தைங்களே வந்துட்டு பண்ணிக்கிடுவாங்க அவங்களோட ஹைட்டு. ஸோ 3 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 லெவல் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் வந்துட்டு ரொம்ப சின்னதாக வேணும் அப்படின்னா அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக இறக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இறங்கிடும். அவ்வளோதான், குழந்தைங்க 3 இயர்ஸ் கிட்லேருந்து ஓட்டுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த கோவிட் சுச்சுவேஷனில், லாக்டவுன் டைம்லலாம் வந்துட்டு குழந்தைங்கள வெளியில் விடாமல் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி போட்டு வச்சுருப்போம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ் விளையாடுறது மாதிரி இந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. இதில் பேட்டரியோ இல்லை சார்ஜ் போடுற மாதிரியோ எதுவுமே கிடையாது, சிம்பிளாக ஸ்கேட்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ மற்ற வெப்சைட்ஸோடு கம்பேர் பண்ணல, மீஷோவில் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ ப்ராடக்ட் லிங்க் அண்ட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.